ஜெபத்திற்கு விசுவாசம் மட்டும் போதுமா? விசுவாசித்தால் நம்மளுடைய ஜெபம் தேவனால் கேட்கப்பட்டு விடுமா? பல போதகர்கள் ஜெபத்திற்காக எடுத்து வைக்கிற ஒரு வசனத்தை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த வசனத்தை வைத்து ஜெபத்தினுடைய அடிப்படை சத்தியத்தையே மாற்றி போதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கின்றன. அப்படி என்ன வசனம் அது? மார்க்கு 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம் எது என்று கேட்டால் இந்த வசனம்தான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவர் என்ன முடிவுக்கு வருவார்? நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டாலும், எதையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் அது உங்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தப்பட்ட கிருபியின் போதகர்கள், ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போதனையாளர்கள், இந்த வசனம் அவங்களுக்கு மிக 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 அடிப்படையான ஒரு வசனம். நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்பணும், அப்போ தான் அந்த பொருள் உங்களுக்கு உண்டாகும். அதை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உண்டாகும். ஏன்னா வசனத்தை வாசிக்கும் போது அப்படித்தானே இருக்குது. ஸோ இதை குறித்து நாம் தெளிவான ஒரு சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது என்னுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு அபரிமிதமான விசுவாசம் மாத்திரம் போதுமா? இல்லை. இந்த வசனம் எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், புதிய உடன்படிக்கையிலே வேறு சில வசனத்தையும் சேர்த்து தான் இந்த வசனம் தியானிக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு இடத்துல இருக்கிற ஒற்றை வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் அதை வியாக்கியானம் செய்யக்கூடாது. நீங்கள் என்ன ஜெபித்தாலும் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று இந்த வசனம் சொல்லுகிறதாக நாம் எடுத்துக்கொண்டால், யாக்கோபு 4:3 பாருங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, When you ask, you do not receive because you ask with wrong motives. தவறான நோக்கத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய இச்சைகள், உங்கள் சுய விருப்பம், இவைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த ஜெபம் எப்படி கேட்கப்படும்? ஆனால் அங்கே இருக்கிற வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் விசுவாசித்தால் போதுமானது, அதை பெற்றுக்கொள்வோம் என்று நிச்சயமாக நம்புனீங்கன்னா அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேறொரு வசனம் அதை இன்னும் கூடுதல் விளக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் விசுவாசித்தா மட்டும் போதாது என்பது அல்ல, நீங்கள் கேட்கக்கூடிய விண்ணப்பமும் ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா விண்ணப்பத்திற்கும் ஆண்டவர் செவி கொடுத்து விட மாட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, இன்னும் சில வசனங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். வேதத்தை கேளாதபடி விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவறுப்பானது அப்படின்னா வசனத்திற்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் அபரிமிதமாய் நான் என்ன ஜெபிக்கிறேனோ அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன், அறிக்கை செய்கிறேன், விசுவாசிக்கிறேன், ஜெபம் கேட்கப்படுமா? ஏங்க, நீங்கள் அறிக்கை செஞ்சிட்டா போதுமா? ஆண்டவர் உடனே அதை உங்களுக்கு தந்துடுவாரா? இல்லை, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். யோவான் 9:31 வசனம் பாருங்க, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். தேவன் எல்லாருக்கும் செவி கொடுக்க மாட்டார், எல்லாருடைய ஜெபத்தையும் அவர் அங்கீகரிப்பதில்லை, கேட்பதில்லை. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. அப்போ மார்க்கில் சொல்லப்பட்டது போல, நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைத்து விடும், கிடைச்சாச்சு அப்படின்னு முழு நிச்சயமாக நம்புனீங்கன்னா அது உங்களுக்கு உண்டாகுங்கிற ஒரு வசனத்தை மட்டும் பிடித்து கொண்டு அந்த ஒரு மாதிரி நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும்னு ஒரு மந்திரம் மாதிரியான ஒரு போதனை இன்றைக்கு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பது எந்த அளவுக்கு அது ஜனங்களை விளத்தள்ளக்கூடியதாக இருக்குது? நீங்கள் தான் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள். 1 Yohan 5:14 வசனம் பாருங்கள், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஒரு விஷயத்தை நம் தேவனிடத்தில் சொல்லி கண்டிப்பாக அது எனக்கு வந்து சேர்ந்து விடும் அப்படின்னு எப்பொழுது தைரியமாக நம்ம இருக்கலாம் இருக்க முடியும் தெரியுங்களா? அவருடைய சித்தத்தின்படி நாம் அவரிடத்தில் எதையாவது நாம் கேட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது நடக்கும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை.
இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, அவருடைய சித்தத்தை செய்கிறவன் அவனுக்கு ஆண்டவர் வந்து தன்னுடைய சிவியை திறந்து வைத்திருக்கிறார். ஏன்னு கேட்டால் அவன் தேவ சித்தம் இல்லாத தன்னுடைய சுய விருப்பத்தை தேவன் இடத்துல கேட்க மாட்டார். இங்கே வாசிக்கிறோம், அதை அதற்கு ஈக்கலான வசனம் தான், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எதையாவது அவரிடத்துல கேட்டால் அவன் நிச்சயமாக பதில் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்லுகிறார், மத்தேயு 7:7 வசனத்தை பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆஸ்க், அதாவது கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த வசனத்தை பிடித்து கொண்டு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறானா? ஏன்னா பொதுவாக அந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படித்தானே நமக்கு விடை வருகிறது, கேட்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் இதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு பதிலை வைத்து விட்டார். என்ன அது பாருங்க, அதே மத்தேயு 6:31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீங்கள் இதற்காக நீங்கள் நாடி தேட வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம், கேளுங்கள் தட்டுங்கள் இது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்னு தெரியுதா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய விண்ணப்பங்கள் யார் விண்ணப்பித்தாலும் சரி, விசுவாசத்தோடு விண்ணப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு அது கண்டிப்பாக செய்யப்படும். நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு எல்லாம் நாம் வந்து இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாம் வந்து விசுவாசிச்சா போதும் பெற்றுக்கொள்ளுவோம் என்று நாம் போதிப்பது வேதத்தினுடைய முழு ஆலோசனையையும் நாம் தள்ளிவிடுகிறோம் என்று அர்த்தம். சரி, இப்போ முதல்ல நம்மளுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி இருக்கணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளாக நம்மளுடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும், அது நிச்சயமாய் கேட்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனுக்கு ஆண்டவர் தன்னுடைய செவியை திறந்து வைத்திருக்கிறார். அடுத்து என்னுடைய சுய இச்சைகள், என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றும்படியாக நாம் கேட்கிறபடியினாலே ராங் மோட்டிவ், நான் பணக்காரனாக போகணும், நான் மற்றவங்களை வெக்கப்படுத்தணும், இந்த மாதிரி ராங் மோட்டிவ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரியான ஜெபத்துக்கள் ஆண்டவர் பதில் தருவாரா? வாய்ப்பே கிடையாது. அதைத்தான் யாக்கோபுல வாசிக்கிறோம். அதனால வெறுமனே அறிக்கை செய்து விட்டா சத்தமாக திரும்ப திரும்ப சொல்லுங்க, அல்லது ஜெபத்தில் வந்து ஒரு சைக்கிள் வேணும்னு கேட்டால் அது என்ன கலருங்கிற முதக்குன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா அவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாரு. இது எல்லாமே சமீப காலமாக ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக வெளிப்பட்ட போதனைகள். இது இதற்கு முன்பதாக 19 நூற்றாண்டுகளாக இவைகள் கிடையாது. ஸோ ஜெபத்திற்கு விசுவாசம் மட்டும் போதுமா? இல்லை. ஆனால் ஜெபத்திற்கு விசுவாசம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கு யார் ஜெபிக்கிறா என்பது முக்கியம், என்ன ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம், தேவனோடு நாம் எப்படி ஐக்கியமாக இருக்கிறோம் என்பது முக்கியம். இதையெல்லாம் சேர்ந்து தான் ஒரு விசுவாசியினுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஸோ ஜெபத்திற்கு விசுவாசம் மட்டும் போதும் என்கிற போதனை தவறானது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.